ஓ மகத்தி சாய் நம 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 ஓ மகத்தி சாய் நம. அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். இங்கே நடைபெறுகின்ற எல்லா நிகழ்ச்சிகளும் அன்பர் மாதவன் சொன்னது போல் உண்மைதான், பொய்யல்ல. மற்ற இடத்தில் எப்படியும் நடக்கலாம், உண்மையும் இருக்கலாம், பொய்யும் இருக்கலாம். அன்பர் நல்லபிரட்டியார் அவர்கள் சித்தர்கள் போட்டி தொகுப்பையும் ஆசான் மாணிக்கவாசர் உள்ளிய சிவபுராணத்தையும் படித்தார்கள், பாரணம் செய்தார்கள். அன்பர் கருணாகரன் அவர்கள் ஆசான் வள்ளுவன் இயற்றிய திருக்குறளை படித்தார். இந்த சங்கம் அரிய செயல் செய்து வருகிறது. எங்கே உண்மை இருக்கோ அங்கே அரிய செயல்கள், நல்ல காரியங்கள் நடக்கும். உண்மை இல்லை என்றால் நற்காரியங்கள் நடக்காது. உண்மை இருந்தால் தலைவன் அங்கே இருந்து அருள் செய்வான். பொய் இருந்தால் அங்கே தலைவன் இருந்து அருள் செய்ய மாட்டான். அவன் இங்கே தலைவன் இருக்கிறான். ஆசான் ஞானபண்டிதனும் திருமலை தேவரும் அகஸ்தியரும் நந்தீசரும் பெரிய பெரிய மகான்கள் இருந்து உதவி செய்கிறார்கள். நல்ல காரியம் தூய்மையான காரியம் செய்யும்போது தான் அவர் வந்து அருள் செய்வார். ஆகிய இன்று பேசப்பட்ட நூல்களும் வள்ளுவன் வாய்மை என்ற அதிகாரத்தை சொல்லியிருக்கிறார். வாய்மை என்றால் உண்மை மெய்மை என்று பொருள்படும். உண்மை பேசுதல் சாதாரண விஷயமல்ல. எங்கே உண்மை இருக்கும்? ஒன்று காமுகரிடம், காம வெறி உள்ளவரிடமும் பொருள் வெறி உள்ளவரிடமும் ஜாதி வெறி உள்ளவரிடமும் மத வெறி உள்ளவரிடமும் யான் என்று கர்வம் உள்ளவரிடமும் இந்த உண்மை இருக்க முடியாது, உண்மை பேச முடியாது. காரணம், ஏதோ ஒரு பற்று அவரை பற்றி கொள்ளும். இந்த சங்கத்தில் உண்மை இருக்கு, எதையும் கண்டு மயங்க மாட்டோம். பொருளாதாரத்தை கொண்டோ வேறு எதையும் கண்டு மயங்குவதல்ல. எந்த குறுகிய நோக்கம் எங்களுக்கு இல்லை, இந்த சங்கத்தார்களுக்கு இல்லை. குறுகிய நோக்கம் இருக்கோ அங்கே குறுகிய நோக்கம் அல்லது சின்ன புத்தி இருந்தால் அங்கே உண்மை இருக்க முடியாது. ஆக இந்த சங்கம் தலைவன் திருவடியை பற்றி பூஜிப்பதா, பூஜிக்கிட்ட சங்கம். இப்போ வாய்மை என்றால் உண்மை. அப்போ இதயத்தில் உண்மை இருக்க வேண்டும். இதயத்து தூய்மை அல்லது உண்மை அல்லது மெய்மை இருந்தால் வாய்மை என்பது உண்மை. இதயத்தில் தூய்மை இருந்தால் அன்றி சொல்லிலே தூய்மை இருக்க முடியாது. அப்போ இதயத்தில் தூய்மை இருக்குது. எப்படி தூய்மை வந்தது? இங்கே நடைபெறுகின்ற அன்னதானத்தாலும் உருகி தியானிப்பதாலும் அந்த தூய்மை வந்தது. இதயத்தில் தூய்மை, சொல்லிலே தூய்மை இருக்குது. அப்போ உள்ளத்தில் அவர் வள்ளுவன் சொல்லுகிறான், வாய்மை தூய்மையாக இருக்குது, தூய்மையாக உண்மையை பேச வேண்டும். வாய்மை என்றால் உண்மை என்று அர்த்தம். இதயத்தில் உண்மை இல்லாமல் வாயில் உண்மை வரவே வராது. அப்போ வள்ளுவன் சொல்லுவான், வாய்மை எனப்படுவது யாதெனில் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லுள். வாய்மைனா உண்மை. வாய்மை எனப்படுவது யாதெனில், வாய்மை என்று சிறப்பித்து சொல்லப்படுவது எது என்று கேட்டால், யாதொன்று தீமை இல்லாத சொல். எந்த சொல்லும் தீமை இருக்கக்கூடாது. அப்போ தீமை இருந்தால் என்னாகும்? ஒருவன் தவறான கருத்தை சொல்லுகிறான், தவறான கருத்தை பின்பற்றினால் வாழ்க்கை தவறி போகும், வாழ்க்கையில் நிம்மதி பெற முடியாது. அப்போ அவன் சொல்லுகிறான், உண்மை பேசுகிறவன் எப்படி பேச வேண்டும்? இனிமையாக நடந்து கொள். உண்மை பேச இனிமையாக நடந்து கொள்ள வேண்டால் என்ன செய்வன் கேட்டான். நீ தியானம் செய்யாமல் இனிமையாக நடந்து கொள்ள முடியாது. தியானம் செய்ய செய்யத்தான் வறுமை தீரும். தினம் பூஜை செய்தால் அன்றி ஒருவனுக்கு வறுமை தீராது. வறுமை இருந்தால் பொய் சொல்லாதான் செய்வான். சொல் அது வாங்கிய கடனை தக்க சமைத்து கொடுக்க முடியாது. பூஜை செய்து வந்தால் அவன் உண்மை இருக்கும், செல்வம் பெருக்கும், வறுமை இருக்காது, நோய் இருக்காது. அப்போ உண்மை பேசுவதற்கு தியானம் செய்ய வேண்டும் அல்லது தானம் செய்ய வேண்டும். இந்த சங்கம் ரெண்டுமே செய்யுது. தினம் தியானமும் செய்யும், தானமும் செய்யும். தானமும் தியானமும் உள்ள இடத்தில் உண்மை இருக்கத்தான் செய்யும். தானமும் தியானமும் உள்ள இடத்தில் தலைவன் இருக்கத்தான் செய்வான்.
தலைவன் இருந்த என்ன செய்கிறான், தானமும் தியானமும் செய்கிற மக்களுக்கு இதயத்தில் தூய்மை இருக்க செய்கிறான். வறுமை இல்லாத வாழ்வு தருவான், கடல் சுமை இருக்காது, நிம்மதி இருக்கு. வாழ்க்கையில் நிம்மதி இருக்கின்ற மக்கள் தான் உண்மை பேசுவார்கள். பிரச்சனை இருந்தால் அவன் உண்மையை பேச முடியாது. அப்போ பிறருக்கு நன்மை சொல், பிறருக்கு சொல்லுகிறான். பிறருக்கு சொல்லும்போது அவர்கள் மூடத்தனத்தில் மூழ்கக்கூடாது, மக்களுக்கு மூடத்தனத்தை உண்டாக்கக்கூடாது. யாதொன்றும் தீமை இல்லாத சுழல் அப்படின்னா எந்த வகையிலையும் பிறருக்கு அறியாமையை உண்டு பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். இவன் அறியாமை இல்லாமல் இருந்தால் தானே, இவன் மூடனாயிருந்தால் மற்றவனுக்கு எப்படி உண்மை சொல்லுவான். அப்போ மற்றவருக்கு சொல்லுவந்த மூடன்தான் கழி காட்ட முடியும். மூடருக்கு மூடத்தனமான ஒரு அறிவு இருந்தால் நிச்சயமாக நல்ல கருத்தை சொல்ல மாட்டான். அப்போ நல்ல கருத்து என்பது என்ன? பெருவி பிணிக்கும் மருந்தாக இருக்க வேண்டும். ஒரு சொல் சொன்னால் அறியாமையை நீக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். நல்ல சிந்தனையை தட்டி எழுப்பக்கூடியதாக இருக்கணும். அறியாமை நீங்கக்கூடிய சொற்களை சொல்ல வேண்டும். அறியாமை நீ உண்டு பண்ணுவது எது? அறியாமை உண்டு பண்ணுவது பேராசை. பேராசை தான் அறியாமை உண்டு பண்ணும். அப்போ அந்த பேராசையை தடுத்து நிறுத்த வேண்டும். அதுக்கு என்ன உபாயம்னா, பேராசை அட்டவனுடைய ஆசை இல்லாமல் ஒருவனுக்கு பேராசை நீங்காது. அப்போ அவர்களிடம் சொல்ல வேண்டும், இப்படி அன்னதானம் செய்ய வேண்டும், தினம் தியானம் செய்ய வேண்டும். வாய்மைக்கு வாய்மையே உரிய வாய்மை என்பது துன்மை தூய்மை அல்லது தெய்வம் என்று பொருள்படும். அப்போ உண்மை தெய்வத்தை பூஜை செய்கிறவன் நிச்சயமாக தீய காரியம் செய்ய மாட்டான். அப்போ அவர்களிடம் சொல்ல வேண்டும், இந்த கருத்தை சொல்லுங்கள், கா அன்னதானம் செய்யுங்கள், தினம் தியானம் செய்யுங்கள், இனிமையாக பேசுங்கள், புலால் உண்ணாதீர்கள், உயிர் கொலை செய்யாதீர்கள். உயிர் கொலை செய்யும் போது அறிவு மாசுபடும். புலால் உண்டாலும் வெறித்தனமான உணர்வுகள் வருமே தவிர தூய மனசு இருக்க முடியாது. அப்போ உயிர் கொலை செய்யாதீர். பொருள் சேர்க்கவும் நேர்மையாக சேர்க்க வேண்டும். இப்படியெல்லாம் சொல்ல வேண்டும். பொருள் சேர்க்கும்போதும் பாவம் வரும், புலால் உண்ணுவதும் பாவம் வரும், உயிர் கொலை செய்வதாலும் பாவம் வரும், பொய் சொல்வதாலும் பாவம் வரும். இப்படி அவர்களுக்கு விளக்கம் சொல்ல வேண்டும். இப்படி சொல்லி அவர்களை நெறிப்படுத்த வேண்டும். அதுதான் மனித வர்க்கத்துக்கு ஒரு மாமருந்தாக இருக்குது. ஒரு சொல் வெளியே சென்றால், ஒரு சொல் சொன்னால் அது மக்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கணும். இல்லை என்றால் நிச்சயமாக அந்த சொற்கள் அவனை மடமையை உண்டாக்கும். வெகு பேர் பேசுவார்கள், மூடத்தனமான கருத்தை சொல்வார்கள், அங்கே போக வேண்டும், இங்கே போகணும், கோழி வெட்டு ஆடு வெட்டும் ஏதோ சொல்லுவான். ஆனால் எந்த மந்திரம் சொன்னாலும் சரி, இதயத்தில் தூய்மை இல்லாமல் மந்திரம் சொல்லி பழிக்காது. அப்போ என்ன செய்கிறார்கள், வகுத்து சொல்ல வேண்டும். அதான் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். இதயத்தில் தூய்மை இருந்தாலன்றி சொற்களில் தூய்மை வராது. அது மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும். அதான் முதல் பாடல் அமைப்பு. உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்தில் எல்லாம் உள்ள நான் ஒரு பாடல் சொல்லுவோம். உள்ளத்தில் பொய்யாது ஒழுக வேண்டும். பொய்ப்படும் எப்படி பொய்ப்படும்? ஒன்று பொருள்பட்டிருக்க வேண்டும், ஒன்று காமகுணம் இருக்க வேண்டும். பொருள்பற்று இருந்தாலும் காமகுணம் இருந்தாலும் உள்ளத்து தூய்மை இருக்காது. சரி, பொருள்பற்றும் காம விகாரமும் ஒருவனுக்கு நீங்க ஒன்றில் என்ன செய்ய வேண்டும்? பற்றற்றவன் ஆகிய பற்றுக பற்றட்டான் அப்பற்றையும் பற்றுக பற்றுவிடற்குனான். பற்றே இல்லாத ஜோதி வடிவாக இருக்கக்கூடிய ஞானிகளை வணங்காமல் ஒருவனுக்கு பொருள் வெறியோ பொருள் வெறி பொருளாதாரத்தை பற்றிய சிந்தனையோ அல்லது காம வெறியை நீக்கும். காம வெறியும் பொருள் வெறி இருந்தால் இதயத்தில் தூய்மை இருக்காது. அப்போ என்ன செய்ய, உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின். அப்போ உள்ளம் தூய்மை, உடல் தூய்மை, உள்ள தூய்மை செய்கை தூய்மை, உள்ள தூய்மை சொல்லில் தூய்மை இருக்கும். உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உழுதல் செயல்படுது. உலகத்தார் உள்ளத்தில் எல்லாம் உள்ளன்னா, இப்போ வள்ளுவர் பெருமான் எதை விட்டார்? அவர் தன்னை தொடர்ந்து பற்றி வந்த பிறவியை விட்டார். தொடர்ந்து வருகின்ற பிறவிக்கு என்ன காரணம்? காமம். காமத்தை விட்டார், பிறவி அற்றுவிட்டது. காமத்தை விட்டார், பசி அற்றுவிட்டது. காமத்தை விட்டார், நரதரை அற்றுவிட்டது. காமத்தை அற்றார், காமத்தை நீக்கினார், மரணமில்லா பெருவாழ் பெற்றார். இப்போ காம விகாரம் இருந்தால் நிச்சயத்தில் உள்ளத்தில் மாசு இருக்க தான் செய்யும். விட்டார், எல்லாத்தையும் விட்டு விட்டார். தன்னை பற்றி வந்த தன்னை தொடர்ந்து வருகின்ற எல்லா விகாரங்களையும் பொடி பொடியாக்கினார் வள்ளுவர் பெருமான். அவர் சொல்கிறார், உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்தில் எல்லாம். உலகத்தார் என்பது உயர்ந்தவர் மட்டும், உலகம் என்பது உயர்ந்தவர் மட்டுமா? உயர்ந்தவர்கள் சிந்தனையில் இருப்பான். யார் இருப்பார்? இப்போ ராமலிங்க சாமி இருக்கார். எல்லாவற்றையும் விற்று விட்டார், எதையும் அவர் தொடவில்லை, அவர் எதுவும் வேண்டியதில்லை. எல்லாவற்றையும் விட்டதுனாலே உலகத்து மக்கள் எல்லோரும் நினைக்கிறார் ராமலிங்கம் உயர்ந்தவர், அருள் பிரகாச வள்ளலார். இப்படி அருள் பிரகாச வள்ளலார் என்பதுக்கு என்ன காரணம்? நம்மால் விட முடியாத கொண்டு விட்டவர். எதை நம்மால் எதை விட முடியாது? காமத்தை விட முடியாது,
பேராசையை விட முடியாது, வஞ்சனையை விட முடியாது, பொறாமையை விட முடியாது. விட்டதினால் ஒரு அருள் பிரகாச வள்ளலானார். எல்லா ஞானிகளும் கொனைக்கேடுகளை பொடி பொடியாக்கிய மக்கள். கொனைக்கேடு இருந்தால் நிச்சயமாக அந்த இடத்தில் உள்ளத்து தூய்மை இருக்க முடியாது. ஆக பெரியவர்களை நினைக்கிறோம். இப்போ நான் ராம் மாணிக்க வாசகர், தாய்மான சாமிகள், பட்டணத்தாரியூர் போன்ற நினைப்பதுக்கு என்ன, உயர்ந்தவர்கள். ஏன் அவர்கள் நினைக்க வேண்டும்? நம்மிட இருக்க மாசு தீர்வதற்கு அவர் நினைக்கிறோம். பட்டாத்தாரியா, பத்திரகிரிநாதரா, திருஞான சம்பந்தரியா, திருநாவுக்கரசரியா, பதஞ்சலி முனிவான் சொல்கிறோம். ஏன் அவர் கூப்பிட்றோம்? மீண்டும் மீண்டும் பிறவி காரணமான கொனைக்கேடு தீர்வதற்கு நீ அருள் செய்ய வேணும்னு கேட்கிறோம். இப்போ அதெல்லாம் உயர்ந்தவர்கள். உலகத்தில் எல்லா மக்கள் மனசில் இப்போ தாய்மான மாணிக்க வாசனை உலகமே தெரியும், ராமலிங்க சாமினா தெரியும், வள்ளுவனா தெரியும், அகத்தீசனா தெரியும், அருணகிரிநாதனா தெரியும். இப்போ எல்லோர் மனசையும் தங்குவதற்கு என்ன காரணம்? தன்னிடம் தங்கி உள்ள கொனைக்கடி நீக்கினார். தன்னிடம் தங்கி உள்ள கொனைக்கேடு, கொனைக்கேடுக்கு என்ன காரணம்? காமத்தான். காமத்துக்கு என்ன காரணம்? பசி தான். பசிக்கு என்ன காரணம்? இயற்கை. இயற்கைக்கு என்ன காரணம்? விளக்கம் தெரியாது, அதுக்கு சொல்ல முடியாது. ஆக அந்த இயற்கையை, அந்த இயற்கை கொண்டு அந்த இயற்கை வந்தவர்கள். பசியும் இயற்கை, காமமும் இயற்கை, உணவுப் பொருளும் இயற்கை, அது ஜீர்ணம் செய்யக்கூடிய இயல்பும் இயற்கை, உடம்பும் இயற்கை. அந்த செயற்கையாக வந்த கொனைக்கேடுகளை வென்றவர்கள் பெரியோர்கள். அதனால் தான் அவர் உயர்ந்தவர்கள். அவர் சிந்தனையில், எல்லோரும் சிந்தனையில் இருக்கிறார். உள்ளத்தால் பொய்யாது ஒளிகின் உலகத்தார் உள்ளத்தில் எல்லாம் உள்ளன். அவர் எது எப்படி இருந்தால் எப்படி இருக்கிறார்? எவன் நினைக்கிறானோ அவனுக்கு அருள் செய்வார். எதை நோக்கியாக கேட்கிறான், மணிக்க வாசகனையோ வள்ளுவர் பெருமானையோ திருமூலத்தேவனோ, எதை நோக்கிறான், எதை நோக்கி அவனுக்கு கேட்க வேண்டும்? நீரடைந்த பேருண்மையை நான் அறிய வேண்டும். நீரடைந்த பெரும் பெரு பெரும் பேர் பெரும் ஞானத்தை நான் அடைய வேண்டும். அதுக்கு நீர் அருள் செய்வன்னு கேட்டால் அருள் செய்வார்கள். அவர் நினைக்கும் போது இதுதான் கேட்க வேண்டும். நீ தூய்மையாகி விட்டாய். நீ எப்படி தூய்மையானால்? வெல்ல வேண்டியதை வென்று விட்டாய், தூய்மையாக தூய்மையாக இருக்கிறாய். நான் வெல்ல முடியாது, தடுமாறுகிறேன், நீர் எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று கேட்க வேண்டும். இப்போ மாணிக்க வாசனை கேட்கிறோம், நீர் எனக்கு அருள் செய்ய வேண்டும். இதை ஏனால் எல்லோரும் எல்லாரும் நினைக்கிற இடத்தில் இருப்பார்கள் ஞானிகள். ராமலிங்க சாமி கடைசி சொன்னார், இன்று நான் இங்கே இருக்கிறேன், உலகத்தில் எந்த இடத்தில் நினைத்தாலும் நான் அங்கே இருப்பேனர் என்று எல்லாம் உலகம் புறம் பரியிருப்பேனர். காரணம், ஜோதி உடம்பு. அந்த உடம்பு விட வேண்டியதை விட்டு, எதை விட வேண்டுமோ விட்டு ஜோதியாகி விட்டது. அந்த உடம்பு ஜோதி உடம்பு. அப்போ மாசில்லை. அந்த உடம்பு கனமாக அல்லது ஊன் உடம்பு, உணவுப் பொருள் சாப்பிட்டாதன உடம்பு இருக்கும், உடம்பு இருந்தால் கனமாக இருக்கும், அது ஜோதியாகி. ஜோதியானவர்களை சிந்திப்பது எல்லோருக்கும் நல்லது. அவர் எல்லாரும் எல்லா இடத்தையும் இருப்பார். உலகத்தார் உள்ளத்தில் எல்லா உள்ளன் எங்கே வேணாலும் இருப்பார், நினைத்தால் இருப்பார், நினைக்கின்ற இடத்துல இருப்பார், எந்த இடத்துல தான் நினைப்பாங்க, அது எதை வேணாலும் கேட்பாங்க. கேட்குற அவங்ககிட்ட நேராக வந்து, ஏப்பா இதெல்லாம் அணியா, இது அநித்தியமானது, இது உனக்கு அவசியமா அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க நாம் சொல்லி கொடுக்கணும். பெரியவங்களை பூஜை செஞ்சால் நீ என்ன கேட்கணும்? இனி நான் பிறக்கக்கூடாது, இனி நான் இறக்கக்கூடாது, அதுக்குரிய வழிமுறை சொல்லுன்னா நீ எனக்கு உணர்த்த வேண்டும். பிறவிக்கு காரணமான ஒரு கொனைக்கேடு நீ எனக்கு உணர்த்தினால் அன்றி என்னால் முடியாது. கேட்க வேண்டும். ராமலிங்க சாமி கேட்குறான், ராமலிங்க சாமி, ராமலிங்க சாமியிலே மாணிக்க வாசகா, தாய்மான சாமியிலே பட்டத்தார், நீர் எதை பெற்றீரோ அதை அடியன் பெற வேண்டும், அதுக்கு நீ தான் அருள் செய்ய வேண்டும். அப்படி கேட்க கேட்க, நீர் பெற்றதை நான் பெற வேண்டும், நீர் கற்றதை நான் கற்றுக்கொள்ள வேண்டும், நீர் வென்றதை நான் வெல்ல வேண்டும், நீர் எனக்கு அருள் செய்யணும்னு கேட்கணும். இப்படி பெரியவங்களை கேட்குறான், ஞானிகளை கேட்குறான், அருள் செய்கிறான். கேட்கறது இப்படி தான் கேட்கணும். வேறு கேட்டால் அவனை வந்து என்ன, இதான வேண்டாம், நீ தான் பொருள் வச்சிருக்கிறியே, பொருள் வச்சு அதை ஏன் பொருளாக கேட்கிறான்னு சொல்வார்கள். நீர் எதை விட்டீரோ அதை நான் விட வேண்டும், எதை நீ கட்டீரோ நான் கற்க வேண்டும், எதை நீ வெந்தீரோ நான் வெல்ல வேணும்னு கேட்கும்போது தான் உலகத்தார் உள்ளத்திலெல்லாம் உள்ளன. இப்போ வள்ளுவன் சொன்னான், உலகத்தில் எல்லா இடத்துலையும் வள்ளுவனை தெரியும், வள்ளுவனை தெரியாது இருக்குது. அந்த அளவுக்கு எப்படி அவர் கற்று அந்த அளவுக்கு உலகத்தில் எல்லா இடத்திலும் வள்ளுவனை பற்றி தெரியும், ராமலிங்க சாமி தெரியும். காரணம், மிகப்பெரிய தவசிகள், அருந்தவசிகள், அருமையான தவம் செய்தவர்கள். தவம் என்றால் என்ன? ஞானிகளை நாமத்தை சொல்வதே தவமாகும். ஞானிகள் நாமத்தை சொல்வதே தவம். சரி, தவம் செய்கிறாயே எதுக்குந்தார்? நீர் பெற்றது பெற வேண்டும், நம் மனமாகி அற்றிட வேண்டும், பந்தபாசம் அற்றிட வேண்டும். சரி, இல்லறத்தானே இருக்கிறேனே, என் மனமாகி அற்றிட வேண்டும், பந்தபாசம் அற்றிட வேண்டும் கேட்பது என்னென்னா, இல்லறத்திலும் இருக்கலாம், எங்கு வேணாலும் இருக்கலாம், வில்லறத்தில் இருந்தாலும் இது கேட்டு வர வேண்டும். நீ கேட்ட உடனே பந்தபாசம் அட்டிவிடாது, மனமாகி அட்டிவிடாது, பந்தபாசம் அட்டிவிடாது, பொருள் வரி நீங்கிவிடாது. ஆக அதிலேயே இருந்து கொண்டு இருக்க வேண்டும். வள்ளுவனும் இல்லறத்தை இல்லறம் செய்தவர் தான், இல்லறத்தில் இருந்தவர் தான். இல்லறத்தில் இருப்பார்கள், அரசியல் செய்வார்கள், வியாபாரம் செய்வார்கள், இருப்பார்கள், மனசை நிலை உயர்த்தி கொண்டுவார்கள்.
மனமாகி அற்றவரும் பந்தபாசம் அற்றவர் அற்றவர் தான் ஞானிகள். எங்கே இது கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். கேட்டுக்கொண்டே இருந்தால் பெற வேண்டியது பெறலாம். நிறுத்திவிட்டு மறந்துவிட்டால் பெற முடியாது போகும். மறக்கக்கூடாது. எந்தெந்த வகையில் என் பிறவி காரணம் என்பதை நீ உணர்த்தவன் கூறான். சரி, பசிதான் காரணம், அப்போ சாப்பிடக்கூடாதா? சாப்பிடலாம். அது வந்து ஒரு சைவ உணவாக இருக்கணும். வீர சைவ உணவு, வீர சைவம் என்பது உப்புலா உணவு சாப்பிடும், சைவ உணவாக இருக்க வேண்டும். எதை எது எதற்காக எந்த உணவை சாப்பிட்டால் தூய்மை? அப்புறம் கேட்குறோம், பசி அப்போ இயற்கை தான், அப்போ சாப்பிடலாம். தூய்மான உணவாக இருக்க வேண்டும். பேசலாம், பிறருக்கு பணம் புண்படாமல் பேச வேண்டும். அது புண்படாமல் பேச சந்தர்ப்ப சூழ்நிலை அமையுது. அப்படி நான் இப்போ தூய்மையாக நல்ல மனசு இனிமையாக பேச நினைக்கிறேன், பிற மனம் புண்படாமல் பேச நினைக்கிறேன், ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு அமையவில்லையே, அதுவும் கேட்க வேண்டும். நான் பேசும்போது பிற மனம் புண்படுகிறது, அந்த மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலை அமைகிறது. நான் பிற மனம் புண்படாது பேச அருள் செய்ய வேண்டும். சரி, நான் பேசாது இருக்கிறேன், மற்றவர்கள் என்ன பேசினால் அது பொறுத்து கொள்கின்ற பண்பும் வேண்டும். நான் பிறர் மனம் புண்படாது பேச வேண்டும், பிறர் என் மனம் புண்படாது பேச வேண்டும். இப்படி பேச வேண்டும். ஆக இப்படி ஒவ்வொன்றாக கேட்டு வரணும். பசியை வென்றால் காமத்தை வெல்வான். இப்படி ஒவ்வொன்றாக பேசி ஒரு நான் செயல்படுகிறேன். நான் செயல்பட விரும்பவில்லை. நான் செயல்படுவதற்கு நீ காரணமாக இருக்க வேண்டும். என் அகமும் புறமும் இருந்து எது எது நல்லது கெட்டது, எது எது செய்தால் நல்லது கெட்டது நீ உணர்த்தினால் நன்றி என்னால் உணர முடியாது. நான் தீமை செய்வேன், முன் செய்த வினையின் காரணமாக தீமை செய்வேன். என் அகமும் புறமும் இருந்து இது நல்லதல்ல, கெட்டது, நல்லது, நன்மை இது, தீமை என்று உணர்த்தினால் நன்றி என்னால் உணர முடியாது. நீ தான் எனக்கு அருள் செய்யணும்னு கேட்கணும். அப்போ என்னுடைய செயலிலும் தூய்மை இருக்க வேண்டும். செயல் தூய்மை இருந்தால் சொல்லில் தூய்மை இருக்கும், சொல்லில் தூய்மை இருந்தால் இதய தூய்மை இருக்கும். இப்படி ஒவ்வொன்றாக கேட்டு பெற்றால் அன்றி உலகத்தில் உலகத்தில் உள்ளத்திலான உள்ளனர். அப்போ உலக மக்கள் மத்திய உலக மக்கள் போற்றக்கூடிய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, உலக மக்கள் போற்றுகிறார்கள், பெருமைக்குரிய மனிதனை போற்றுகிறார்கள். பெருமைக்குரிய மனிதன் போற்றுகிறாலும் ஒன்று, அவன் குணப்பண்புள்ளவனாக இருக்க வேண்டும். ஏதோ ஒரு செயல் நல்ல செயலை இருந்தால் தான் போற்றுவார்கள். ஒரு சிறந்த கவிஞனாக எழுத்தாளனாக இருக்கலாம், போற்றுவார்கள். ஆனால் அது காலத்தால் அழியக்கூடியது. எத்தனை பெருமை இருந்தாலும் சரி, எவ்வளவு கல்வி திறமை இருந்தாலும் சரி, எவ்வளவு கவி இது எழுத்தாளாக இருந்தாலும் சரி, பேச்சாளாக இருந்தாலும் சரி, மருத்துவனாக இருந்தாலும் சரி, விஞ்ஞானியாக இருந்தாலும் சரி, கோடீஸ்வனாக இருந்தாலும் சரி, அழியக்கூடியது. அழியக்கூடியவனை பற்றி சிந்திச்சு என்ன செய்வான்? ஆக அழிவில்லாத ஒன்று, அழியாத ஒன்று ஞானிகள் தான். அவர்களை பற்றி சிந்தித்தால் அன்றி பசி நீங்காது. பசி இயற்கை தான். பசி நீங்காமல் ஒருவனுக்கு காமன் நீத்தி நீங்காது. காமன் நீங்காமல் குணக்கெடு தீராது. குணக்கெடு தீராமல் பிறவி அற்றுப்போகாது. பிறவி அற்றுப்போகிறதுக்கு திருவழி தான் ஒன்றுன்னு சொல்லுவான். அப்போ தான் சொன்னான், உள்ளத்தில் தூய்மை வேண்டும். உள்ளத்தில் தூய்மை வேண்டும்னால் தொடர்ந்து போராட வேண்டும். போராடி உணவுலையும் தூய்மை இருக்க வேண்டும், சொல்லிலும் தூய்மை இருக்க வேண்டும், செயலிலும் தூய்மை இருக்க வேண்டும், பேச்சிலும் தூய்மை இருக்க வேண்டும், சிந்தனை சொல் செயல் அத்தனை தூய்மை இருக்க வேண்டும். தூய்மை இல்லை என்றால் எந்த வகையிலாவது வினை சூழ்ந்து கொள்ளும். வினை சூழ்ந்து விட்டால் அறிவு வேலை செய்யாது. அறிவு வேலை செய்யலை என்றால் நன்மை தீமை தெரியாது. நன்மை தீமை தெரியவிட்டால் வினை சூழ் மீண்டும் பிறவி வந்துடும். இப்போ பிறவி ஒரு பெரிய ஒழிப்பதுக்கு என்னடா உண்மை? உண்மை வேண்டும்னா உண்மை எது பொய்யதுட தெரியவில்லையே, எது உண்மை எது செய்யறது தெரியவில்லையே. அப்போ ஆசான் கேட்குறான், ஆசானை கேட்டு வருகிறான். கேட்டு பெற்றிருக்க வேண்டும் உண்மை. கேட்டு பெற்றிருக்க வேண்டும். கேட்க வேண்டியது கேட்க வேண்டும், பெற வேண்டியது பெறவன் சொல்லுவான். அப்போ என்ன செய்யணும்? சரி, உண்மை நீ அறிந்து கொள்ள வேண்டும். புண்ணியம் இல்லாத புண்ணியம் இருந்தால் அன்றி ஒருவனுக்கு உண்மை தெரியாது. சரி, புண்ணியம் இருந்தால் போதுமா? புண்ணியம் தான் நல்ல நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்வு அமை, அவ்வளோதானே. பூஜை வேணுமல்லவா? பூஜை வேணும் தான். பூஜையில் என்னை கேட்க வேண்டும், தலைவனை என்னை கேட்க வேண்டும். அடியன் உண்மை உள்ளவனாக இருக்க வேண்டும், அடியன் தூய்மையனாக இருக்க வேண்டும், அடியன் வஞ்சனையற்று வாழ வேண்டும், அடியன் பொய் சொல்லாது இருக்க வேண்டும், திருவடியை உருகி தியானிக்கின்ற பண்பு எனக்கு வேண்டும் என்று கேட்க வேண்டும். இப்படி கேட்டு பெற்றால்தான் ஒருவனுக்கு உலகத்தார் உள்ளத்தில் எல்லாம் உள்ளன். எல்லாம் வல்ல ஞான பண்டிதன் தூய்மையானவன், எல்லாம் வல்ல அகத்தீசன் தூய்மையானவன், எல்லாம் வல்ல அதாவது திருமுடர் திருவர் பெரியவர்களாக இருக்கிறார். தினம் பூஜை செய்தார்கள், பூஜை செய்ய கழுகப்படுகிறோம். பூஜை என்பது சுத்தமான தண்ணீர். அசுத்த தேகம், அசுத்த எண்ணம், அசுத்த செய்கை, அசுத்த நோக்கம், அசுத்த கொள்கை. அப்போ பூஜை என்று சொல்லப்பட்ட தூய நீரால் தினம் குளித்தால் அன்றி ஒருவனுக்கு உண்மை வராது, உண்மை பேச வேண்டும். இதுதான் வழித்துறை. இப்படியெல்லாம் ஒவ்வொரு மனிதன் தொடர்ந்து செய்ய வேண்டும். தொடர்ந்து செய்தால் அன்றி ஒருவனுக்கு முடியாது. சரி, தினம் கேட்கிறான், அப்படியே தூயவனாக இருக்க வேண்டும், அப்படியே தூய்மையாக நடந்து கொள்ள வேண்டும்.
சரி, ஐமை அடைந்து தூய்மையாகவும் உண்மை பேச வேண்டும் சொன்னான். சரி, ஒரு வியாபாரி இருக்கிறான், இந்த பொருள் 30 ரூபா தான், 60 ரூபான்னு சொன்னால் யார் வாங்குவான்? அதுதான் முடியுமா? அது ஒரு பிரச்சனை வந்துடும். ஆக ஒரு லாபத்தை வச்சுக்கணும், அதுதான். அப்போ தூய்மை என்னுடைய செயல் தூய்மையாக இருக்கணும், எல்லோரும் சமுதாயத்தை அனுசரித்து போக வேண்டும். நம்ம வாழ்வது சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும், சமுதாயத்தை அனுசரித்து போக வேண்டும், அதே சமயத்தில் நேர்மையாக வாழ வேண்டும். மிக வலிமை வேண்டும் இதுக்கு. சமுதாயத்துக்கோடு சமுதாயத்தை சார்ந்து இருக்க வேண்டும், தன்னையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், தன் பிள்ளைகளை மனைவியையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், தாய் தந்தையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், செயல் துடிப்பாக இருக்க வேண்டும். இதுக்கு என்ன வேண்டும்? ஆசி வேண்டும். ஆசி இருந்தால் அன்றி ஒருவனுக்கு வீர உணர்ச்சி இருக்காது, எடுத்துக்கொண்ட காலத்தை வெற்றிகரமாக முடிக்க வேணுங்கிற உணர்வு வராது. ஒருவன் சோம்பல் இருப்பதே குற்றம். ஒருவன் சோம்பல் இருந்தாலே அது குற்றம். சோம்பல் தூங்கலாம், தூங்காமல் இருக்கும், எல்லா ஜீவராசியும் தூங்கும், தூங்குவது அது நீடி ஆயுள் பெறுவதற்கு. அப்போ சோம்பல் எந்த காரியத்தை எடுத்தாலும் அப்புறம் செய்வோம்னு நினைப்பிடக்கூடாது, எடுத்துக்கொண்ட காலத்தை வெற்றிகரமாக முடிக்க வேணுங்கிற உணர்வு இருக்க வேண்டும். அந்த வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய உணர்வு திருவுள் துணை இல்லாமல் வரவே வராது. நாளை நாளை என்பான் சோம்பல். சோம்பல் சோம்பலே ஒரு குற்றம், வரவுக்கு மீறி செலவு செய்வது குற்றம். ஆக பொருள் ஈட்ட வேண்டும், பொருள் ஈட்ட வேண்டும், பொருளை நிறையா சேகரிக்க வேண்டும், ஏழையில் நமக்கு பசியாற்ற வேண்டும். இத்தனைக்கும் ஒரே லட்சியம் தியானம், தியானம் தான். ஆக இந்த சங்கம் அது செய்து வருகிறது. மற்றவர் எடுத்து சொல்வது மட்டும் இல்லாமல் இந்த சங்கம் தினம் இன்றைக்கு 16,500 பேர் சாப்பாட்டுருக்காங்க. 29.5 முட்டை, நேற்று 29.5 முட்டை, இப்போ நாளைக்கு கிட்டத்தட்ட 35 முட்டை, கிட்டத்தட்ட 3 டன் அரிசி வேளும். இத்தனை என்ன செய்கிறான்? உண்மை இருந்தால் அருள் செய்வான், உண்மையில் என்றால் அருள் செய்ய மாட்டான். அப்போ என்ன செய்ய வேண்டும்? அந்த உண்மை பெறுவதற்கு இதுதான் செய்யும் தூய்மையான செயல். இந்த சங்கம் தூய்மையான செயல், சொல்லும் தூய்மை, செயலும் தூய்மை. நாம் இது இதயத்தில் தூய்மை இருந்தால் உள்ளத்தால் பொய்யாது ஒழி. இப்போ இதயத்தில் தூய்மை உண்மை இருக்குது. உண்மை இருந்தால் அன்றி சொண்டர்கள் இருக்க மாட்டார். மனம் தூயாருக்கு எச்ச நன்றாகும், இனம் தூயாருக்கு இல்லை நன்றாகவேன் என்ன. மனம் தூய்மை உள்ளவனுக்கு எச்சம், அவனுடைய நண்பர்கள் நல்லபடி இருப்பார்கள். எச்சம்னா சுற்றத்தார்கள், எஞ்சிய பொருள்னு அர்த்தம். மனம் தூயாருக்கு எச்ச நன்றாகும், இனம் தூயாருக்கு இல்லை நன்று ஆகாவின் என்ன. மன தூய்மை இருந்தால் நல்ல நட்பு இருக்கத்தான் செய்யும். மன தூய்மை இருந்தால் நல்ல உறுதியிலோ தொண்டர்கள் இருப்பார்கள். அப்போ நல்லதே நடக்கும், எல்லா நல்லா காரியம் தடையில்லாமல் நடக்கும். அதே மாதிரி உள்ளத்தில் தூய்மை, உள்ளத்தால் பொய்யா உள்ளத்தில் தூய்மை இருந்தால் நல்ல காரியம் நடக்கத்தான் செய்யும். திருவுள் தங்கிதான் இருப்பான், எல்லா காரியமும் தடையில்லாமல் நடக்கும். இதே வாய்ப்பு இல்லாதான் பெற வேண்டும். அவதானா ஐயா 5,000 பேர் சோறு போட முடியுமா? வேண்டாம் ஐயா. இப்போ ஆசான் நினைக்கிறேன், காலையில் எழுந்துரு, காலையில் எழுந்திரிச்சு ஞானிகள் நாமத்தை சொல்கிறோம், ஞானிகள் நாமத்தை சொல்லி கேட்குறோம், வறுமை தீர வேண்டும், பிள்ளைக்குடிய வறுமை தீர வேண்டும். அப்படி என்ன வேண்டும்னா நோயில்லா வாழ்வு வேண்டும். அப்புறம் என்ன வேணா? குடும்பத்தில் ஒற்றுமை வேண்டும். அப்புறம் என்ன வேணா? பிள்ளைகள் நல்லா படிக்க வேண்டும். அப்புறம் என்ன வேணும்னா? பிள்ளைகளும் நல்லா தடையெல்லாம் திருமணம் நடக்க வேண்டும். அப்புறம் என்ன வேணும்னா? நான் நல்லவனாக வாழ வேண்டும். அப்புறம் இப்படி என்ன வேணும்னா? நான் வல்லவனாக வாழ வேண்டும். அப்புறம் என்ன வேணும்னுட்டான்? அறியாமை நீங்கி வாழ வேண்டும். அப்புறம் என்ன வேணும்னா? எதையும் தாங்கிக்கொள்ள வீர உணர்ச்சி வேணும்னா. அப்புறம் என்ன வேணா? நீடிய ஆயுள் வேணும்னா. அப்புறம் என்ன வேணா? செல்வம் வேணும்னா. அப்புறம் என்ன வேணும்னா? தினம் அன்னதானம் சரி என்ன வேணும்னா? இப்படியே கேட்குறான், கேட்டுக்கிட்டே இருக்கிறான், கேட்டு அவன் எதை கேட்டாலும் கொடுத்துக்கிட்டே இருப்பான். பெரியவங்ககிட்ட அது ஒரு பண்பு, நீ புரிந்து கேட்டால் அதுவும் செய்வாங்க, இல்லை புரியாமல் கேட்டால் அதுவும் கொடுத்துட்டு போவாங்க. செல்வம் பெருகுனா செல்வத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பான், நீ கேட்டால் கொடுத்தன்ன. இந்த செல்வத்தை கொண்டு நற்காரியம் செய்ய வேண்டும், அது மூலமாக ஜென்மத்தை கிடைத்திட்டுக் கொள்ள நீர் அருள் செய்யணும்னு கேட்டால் உள்ளத்தால் பொய்யாது ஒழுகும், உள்ளம் தூய்மை அடையுதுன்னா. உள்ளம் தூய்மை அடையிறதுக்கு இப்படி கேட்டு பெற, இப்படி கேட்டால் பெறலாம். எதை கேட்டு? இதை கேட்க வேண்டும். கேட்டுதான் உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின். உள்ளத்தை மாசுபடுத்துவது முன்னமே சொன்னோம், காமம், பொருள்வெறி, ஜாதி வெறி, மதவெறி, யான் என்ற கர்வம், கட்டோம் என்ற கர்வம், ஆள்படை என்ற திமிர், பிறரை தாக்க வேண்டும், பிறரை திட்ட வேண்டும், பிற புண்படுத்த வேண்டும், பிறர் மனசை புண்படுத்த வேண்டும், பிறர் புண்படுத்த வேண்டும், அவர்களை பழி வாங்க வேண்டும் உணர்ந்தால் உள்ளத்து தூய்மை இருக்காது. பிறருக்கு தூய்மை, பிறருக்கு எந்த உயிருக்கும் எவ்வுயிருக்கும் இடையூறு செய்யாது இருக்கக்கூடிய அறிவு எங்கே இருக்கோ அங்கே தான் உண்மை இருக்குன்னு அர்த்தம். எவ்வுயிருக்கு இடையூறு செய்ய நினைத்தால் நிச்சயமாக உண்மை இருக்க முடியாது. அப்போது இதயத்தில் பிறருக்கு இடையூறு செய்ய வேண்டும், பிறருக்கு இடையூறு செய்து பிறருக்கு பழி வாங்க வேண்டும், பிறர் நசிக்க வேண்டும், பிறர் அஞ்சுபடி செய்ய வேண்டும் நினைத்தால் அங்கே உண்மை இருக்க முடியாது. அடியன் எல்லா உயிருக்கும் தாய் போன்று இருந்து அருள் செய்ய வேண்டும். அடியன் எவ்வுயிருக்கு இடையூறு செய்யாது இருக்க அருள் செய்ய வேண்டும். அந்த சந்தர்ப்பமே வரக்கூடாது. அதுக்கு நீ தான் அருள் செய்யணும்னா அங்கே உண்மை இருக்கும். நற்காரியங்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும், அது நீ தான் அருள் செய்யணும்னு கேட்டால் அங்கே உண்மை இருக்கும். உள்ளத்தால் பொய்யாது ஒழிக்கணும். உள்ளம் பொய்மை இல்லாமல் இருக்குது, உடல் தூய்மையாக இருக்குது. உடல் தூய்மை, உடம்பு நல்லபடி, நல்ல உடம்பு, நல்ல உடம்பில் சிந்தனை, நல்ல சிந்தனை இருக்கும், அது உண்மை இருக்கும். அது நல்ல சிந்தனை இருக்கும், நல்ல உடம்பில் நல்ல சிந்தனை இருக்கும், நல்ல சிந்தனை, நல்ல சிந்தனை உள்ளவன் சொற்கள் தூய்மையாக இருக்கும்.
நல்ல செயலும் இருக்கும். அப்போ உள்ளத்தால் பொய் இல்லை. ஞானிகளுக்கு மனசில் இதே இல்லை, வகல்பம் இல்லை. ஞானிகள் என்றாலே யாருன்னு கேட்டான். அவன் விட எல்லாம் வெற்ற எல்லாம் வென்றவன், எல்லாவற்றையும் வென்று வெற்றி கண்டவன். அந்த உடம்பு எப்படியா இருக்குன்னா, தேகமற்ற தேகம், சூட்சம தேகம், ஒளி உடம்பு, ஜோதி உடம்பு. பசி இல்லை, காமம் இல்லை, வஞ்சனை இல்லை, பொறாம இல்லை, ஜாதி வரி இல்லை, விகல்பம் இல்லை, நல்லது நன்மை இல்லை, பகமை இல்லை, நட்பு இல்லை, எல்லாம் இரண்டும் உண்டாருக்கு. வேண்டும் விருப்பம் இல்லை, வெறுப்பும் இல்லை. விருப்பம் இல்லாத உடம்பு ஜோதி உடம்பாக இருக்கு. ஆயிரத்தெட்டு மாட்டி எல்லாம் சூரியனை போன்று இருக்கிறான் அவன். அப்போ அவர் மனம் தூய்மை இருந்தது. அந்த வாய்ப்பு அவன் எப்படி பெற்றிருக்கிறான்? தொடர்ந்து போராடி இருக்கிறான். யாரோடு போராடி இருக்கிறான்? மற்றவரோட இல்லை, மனதோடு போராடினான். ஏ மனமே, ஏன் என்னை வஞ்சிக்கின்றாய்? ஏன் எனக்கு இந்த மாதிரி கொனைக்கெட்டு தருகின்றாய்? இல்லை அப்பனை என்ன செய்யும்? நீ என்ன பாவம் செய்திருக்கோ அதுதான் பேசிகிட்டு இருக்கும். ஏன் மனமே ஏன் என்னை வஞ்சிக்கணும் செய்ய திருப்பி கேட்கறதுக்கு தெரியாதல்லவா? மனமே ஏன் மாசுபட்டுருக்கா? இவருக்கு தான் மாசு எது, எது குற்றம், எது நல்லது தெரியாதல்லவா? அவனை மனசு கேட்குறான், ஏன் என்னை தொடர்ந்து வஞ்சிக்கிறாய் மனமே? என்னை வஞ்சிப்பதுக்கு என்ன காரணம்? நான் என்ன பாவம் செய்கிறேன்? நீ செய்த பாவம் தாட்டா நான் மனமாக இருக்கேன். முன் செய்த பாவம் இப்போ உனக்கு காமமாகவும் பொருள் வெறியாகவும் புலால் உண்ணுகின்ற பழக்கமாகவும் உயிர் கொலை செய்கின்ற நாட்டமுள்ளவனாகவும் வீண் ஆரவாரம் உள்ளவனாக இருக்கிறேன். முன் செய்த பாவம் தான் கொள்ளாத வறுமை, கொடிய நோய், தீராத வஞ்சனை, தீராத பகை. அதே சமயத்தில் ஆழ்ந்து சித்திக்க முடியாது ஆழ்ந்து சித்திக்க முடியாத சிறப்பறிவுமை, நல்ல குணம் இல்லாமதுக்கு என்ன காரணம்? முன் செய்த வினை தான் நான் இப்படி மாறியிருக்கிறேன். ஏன் மனைவி முரண்பாடு அடைகிறாள், முரண்பாடு செய்கிறாள், ஒத்துழைக்கவில்லை? நீ செய்த பாவம். என் தாய்க்கும் தந்தைக்கும், தாய்க்கும் மகனுக்கும் பிரச்சனையை, தாய்க்கும் மகளுக்கும் பிரச்சனை, தந்தைக்கும் மகனுக்கும் பிரச்சனை, குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை. மனைவிக்கு நோய், பிள்ளைகளுக்கு நோய், குடும்பத்தில் வறுமை, பிரச்சனைகள், தாங்க முடியாத தன்மைகள், மனப்போராட்டம், எல்லாம் முன் வினை பயன். நான் என்ன செய்வேன்? ஏன் மனமே ஏன் என்னை வஞ்சிக்கிறாய்? என்ன நான் என்ன வஞ்சிக்கிறேன்? நான் உன்னை நான் மனமாக இருக்கதே நீ செய்த பாவம்தான். உனக்கு நல்லது செய்ய மாட்டேன், உனக்கு நல்லது சொல்ல மாட்டேன். எதில் உனக்கு எடுக்கணுமோ அதை எனக்கு நான் துணையாகவே இருப்பேன். உனக்கு எடுப்பதிலே கண்ணு கட்டுமா இருப்பேன். ஏன் மனமே ராமலிங்க சாமி மனமாரம், வள்ளுவர் பெருமானாட்டம், அகத்தியர் மனம் போன்ற ஏன் இல்லைன்னா, புண்ணியவான் புண்ணியவானுடைய சிந்தனை தெளிவாக இருக்கும், பாவிகள் சிந்தனை இப்படி தான் இருக்கும். உனக்கு கீழ்மையான, உனக்கு எதில் தீமை செய்யணுமோ, உனக்கு எதெல்லாம் உனக்கு எதெல்லாம் வந்து நன்மையோ அதை தடுத்து உன்னை தீய வழியில் செலுத்த வேண்டும். அதான் என் வேலைன்னா. அடப்பாவி, நான் உனக்கு என் கூட தானே இருந்த இதனால வரலண்ணா, உன் கூடவே இருப்பேன், உனக்கு நல்லது செய்வது போல நடிப்பேன், உனக்கு நன்மை உனக்கு நன்மை செய்வது போல் நடிப்பேன், உன்னை மீண்டும் நரகத்தை தள்ளுவேண்ணா. உன்னை வெல்லுகின்ற வல்லமை எனக்கு இல்லையோ? இல்லையே, உன்னால் வெல்ல முடியாது என்னை. நான் வறுமையாக இருப்பேன், கணவனுக்கு உனக்கு பிரச்சனை உண்டாக்குவேன், மகனுக்கும் தந்தைக்கு பிரச்சனை உண்டாக்குவேன், தாய் தந்தைக்கு பிரச்சனை உண்டாக்குவேன், தொட்டு தொலங்கூடாமல் செய்வேன், மனசை கெடுத்து விடுவேன், உனக்கு பொல்லாத காமமாக இருப்பேன், வறுமையாக இருப்பேன், நோயாக இருப்பேன், குடும்பத்தை ஒற்றுமையெல்லாம் செய்வேன். ஏ மனமே, ஏ மனமே, நானும் வினையும் ஒன்று. நீ மனமும் மனம் வேறு இல்லை. நீ செய்த வினையே நான் மனமாக இருக்கிறேன். நீ புண்ணியம் செய்திருந்தால் நான் நல்ல சிந்தனையாக இருப்பேன். நீ பாவம் செய்திருக்கிறாய், நான் தீய எண்ணமாக உனக்கு இருக்கிறேன். வெள்ளுகின்ற உபாயம் இல்லையோ? இருக்கு. வென்றவர்களே இருக்கிறார்கள் ஞானிகள். அவர்கள் அழைக்காமல் உன்னால் வெல்ல முடியாது. என்னுடைய உன்னுடைய வினை தீராமல் நான் உனக்கு நல்லது செய்ய மாட்டேன். உன் வினையே நான் எண்ணமாக இருக்கிறேன். உன் எண்ணெய் உன்னுடைய வினையே நான் தீயதை தீயதை என்னதான் செய்வேன். அப்போ எங்களுக்கெல்லாம் உபாயம் இல்லையா? அப்போ என்ன கை என்ன இது என்னை விட்டு நீங்க மாட்டியா? நீங்கவே மாட்டேன். நீ எந்தெந்த காரியம் தொட்டாயோ அதை நான் முன்னுக்கு நிற்பேன், நல்லதென்று தொட வைப்பேன். எது தீமையோ அதை நல்லதென்று தொட வைப்பேன், அது தோல்விடைய செய்வேன், உன் மனசை அல்லல் படுத்த செய்வேன். நான் தான் என் வேலை. என்னை புரித்து பார்க்க முடியலையே ஐயா, எந்த காரியம் செய்யுது என்னன்னே புரியல. அதுவும் நான் செய்வேலண்ணா. ஏன்னா திருவடியை பற்ற பூஜை செய்கிறேன்னே தடுக்கிறியே, திருவடியை தினம் தியானம் செய்ய நினைக்கிறேன், அதுக்கும் விடமாட்டுக்கிறிய பாவின்னா. நான் என்ன பாவி? நீ செய்த பாவம் உருகி தியானம் செய்யாமல் தடுக்கிறேன், நீ செய்த பாவம் பொருளாத வறுமையை தந்துக்கிட்டு இருக்கிறேன். நான் என்ன செய்ய முடியும்? என்னை கெடுக்க உன்னால் முடியாது. ஏன் முடியாது? முடியும். மன்னமென்னூர் பேய் குரங்கும் மடப்பயலை நீதான், மற்றவர் போல் என்னை நெய்து முரட்டாதே கண்டாய். என்ன ஒருவன் சொல்வழி இருத்தியனில் சுகமாய் இருந்துடு நீ. என் சொல்வழி ஏற்றிலையானாலோ தினையளவும் அதிகாரம் செல்ல விட்டேன், உலகம் சிரிக்க உன்னை அடைக்கிடுவேன். திருவருள் கணத்தேன் ராமலிங்கசாமி. மன்னமென்னூர் பேய் குரங்கும் மடப்பயலை நீதானார். மனசை தனித்தாய் தனித்து பிரித்து பார்க்கக்கூடிய வல்லமை ஞானிகளுக்கு உண்டு. பேய் குரங்க ஆட்டி படைக்க நம்மை
20 வயசுலலாம் அப்படி மனசு தடுமாட்டமாக இருக்கும். போட்டவனை காமி விகாரம் பிச்சு திங்கும். இவ் ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் காமி விகாரம், ஒரு பக்கம் வினை, ஒரு பக்கம் வறுமை இருந்தால் என்ன செய்வான்? தனித்து திரித்து பார்க்கும் வல்லமை தலைவர்களுக்கு தான் உண்டு. அவர்கள் தான் சொன்னான், உள்ளத்தால் பொய்யாது உலகின் உலகத்தார் உள்ளத்தில் அவ்வளோ ஒன்று. அவர்களுடைய எல்லாத்திருப்பார், அவர்களுடைய ஆற்றல். வினையை வென்றார்கள். வினைக்கு என்னையா காரணம்? உடம்பு தானா? உடம்பு வளர்க்காமல் சா பட்டினி போட்டுக்கிறான். பட்டியும் போடாதே, பட்டி போட்டால் செத்து போக, உணவு கொடுத்தா காமம் வரும். இப்போ வினைக்கு வந்து இந்த வினை தீவினையை உண்டு பண்ணது வினை, உடம்பு தான். சரி, நல்வினை உண்டு பண்ணது எதுனா அதுவும் உடம்பு தான்னா. இதே உடம்பை பண்புள்ள மக்கள் உபதேசம் செய்தால் நல்வினை செய்யும். பண்புள்ள மக்கள் உபதேசம் செய்தால் இந்த உடம்பை துணை கொண்டே நற்காரியம் செய்வான். அது வினைக்கு காரணம் உடம்பு தான், காமதேகம்தான். காமதேகத்தை புரிந்து வென்றுவிட்டால் நற்காரியம் செய்வான். அப்போ நற்காரியம் எப்படி செய்ய முடியும்? நல்லவர்கள் ஆட்சி இருக்க வேண்டும். அப்போ வினைக்கு காரணம் உடம்பா உயிரா? அது செயற்கையா இயற்கையா? அது பெண்ணா ஆணா? ஒன்றுமில்லை. வினைக்கு காரணம் நம்ம தான், நமது எண்ணமே. எண்ணத்தை உயர்த்துக்கொள்ள உபாயம்? உருகி தியானிக்க முடியவில்லையே, உருகி தியானிக்க நினைக்கிறேன் நான், என் பாவி நினைக்கிறேன், எப்படியாவது பெரியவங்க ஆசிப்ப நினைக்கிறேன். தியானம் செய்யும்போது தூக்கம் வருதே, தியானம் செய்யும்போது தூக்கம் வந்துட்டுருக்கே. நூல்கள் படிக்க முடியலையே, அது அரிய நூல்களே. ஞானிகள் நூலை படிக்க முடியாமல் செய்கிற பாவி நான் ஏண்டா என்ன அடிக்கடி பாவி பாவிக்கிற? நீ பாவம் செஞ்சிருக்கிற, நூல்கள் படிக்க முடியல. அதே சமயத்தில் காமத்தை தூண்டு பண்ணுகின்ற நூல்கள் படிக்கும்போது ஆர்வமாக இருக்கு. அதுதான் என் வேலைன்னா ஏன் மனமே நான் மனம் எதுக்குறானே? அப்போ வினை தான் நான் மனமாக இருக்கேன். நீ காமத்தை தீயதை செய்வதற்கு நான் துணையாக இருப்பேன். நற்காரியம் செய்யும்போது உன் தடுப்பேன். எப்படி தடுப்பேன்னா சோம்பல், கவன செலுத்தாமை. அதே சமயத்தில் பாடல் கேட்க விரும்புவேன். திருமந்திரம், அருள்பா, கந்தரானு, இது போன்ற நூல்களை பாடல்கள் கேட்க நான் விரும்ப மாட்டேன். அது பாடல்கள் இருக்கும்போது உன்னை தடுப்பேன். அதில் வெறுப்பு உண்டு பண்ண செய்வேன். காமத்தை உண்டு பண்ணுற பாடல் இருக்கும்போது ரசிக்க செய்வேன். அடப்பாவி, என் கூடவே இருந்துக்கிட்டு என்னை வஞ்சிக்க, நான் ஏன் உன்னை வஞ்சிக்கிறேன்? உன் வினை, நான் உடம்பாக இருப்பதும் நான் தான், உயிராக இருப்பதும் நான் தான், உன் சிந்தனையாக இருப்பதும் நான் தான், எதை தொட்டாலும் தோள்கோடம் செய்வதும் நான் தான். என் பாவி, என் கூடவே இருந்துக்கிட்டு இப்படி வஞ்சனை நான் செய்வா தான் செய்வேன். என்னை பற்றி உனக்கு தெரியாது. நீ எடுத்த ஜென்மம் 1000 கோடி காணக்கூடிய ஜென்மம் எடுத்திருக்கிறாய். ஒவ்வொரு ஜென்மத்தையும் பாவத்தை சேர்த்துக்கிட்டே வந்திருக்கிற. உன்னை விடுவனா? உன்னை தொட, உன்னை எந்த நல்ல மனசும் விட மாட்டேன். நல்ல பெண், நல்லவர்களை காணவும் உன்னை விரும்ப மாட்டேன். நல்லவர்கான விரும்ப, நல்லவர்கள் பெரியவர்களோட நட்பை வேறு நீ விரும்புவேன், நான் உன்னை விட மாட்டேன். எவன் கொடியதாக கெடுதல் செய்கிறானோ அவன் உன் நட்பை உண்டாக்குவேன். நான் அதுக்கு தான் கூட இருக்கேன். உனக்கு நன்மை செய்கிறவனை பகைச்சிக்குவேன். உனக்கு நன்மை செய்ய நினைத்தால் நன்மை செய்கிறவன சந்தேகப்படுவேன். உன்னை சந்தேகப்பட வைப்பதும் நான் தான். அது பண்புள்ள மக்கள், உனக்கு பண்புள்ள மக்களை தெரியாது. நீ முயற்சிக்கலாம். பண்புள்ள நான் தகுதியில் நட்பு விரும்புவை, தகுதியில் நட்பு விரும்பலாம், நீ விரும்பலாம், நான் உன்னை விடுவேனா? தீய நட்பு என்றால் தீய நட்பு தேர்ந்து போன்று ரசிக்க செய்வேன். நல்ல ஒரு நட்பை வேப்பங்காய் போல் கசக்க செய்வேன். தீய எண்ணத்தை உண்டு உண்டுகின்ற நூல்களை நல்லதாக படிக்க வைப்பேன். நல்ல சிந்தனை வளரக்கூடிய நூல்களை தடுத்து விடுவேன். இதுதான் என் வேலைண்ணா. இதுதான் மனசுக்கு என்ன வேலை? உள்ளத்தால் பொய், உள்ள மாசுபட்டு தான். உள்ளத்தால் பொய்யாது ஒளிகின் உலகத்தால் உள்ளத்தில் அளவன். அப்போ உள்ளம் பொய்படுவதற்கு என்ன காரணம்? வினைதான். அப்போ பொய்படாமல் இருக்கிறதுக்கு வினை தீர்ந்தது. வினைக்கு என்ன காரணம்? காமம் தீர்ந்தது. வினைக்கு என்ன காரணம்? பொருள்பட்டு தீர்ந்தது. வினைக்கு என்ன காரணம்? ஜாதி விரி தீர்ந்தது. வினைக்கு என்ன காரணம்? யார் என்ற கிரமம் தீர்ந்தது. வினைக்கு என்ன காரணம்? பகையை உண்டாக்குவது. இது போன்ற வினைக்கு காரணம், வினையை நீக்குவது. இதுதான் வினைக்கு காரணம். சரி, என்ன யா செய்வேன் இதுக்கெல்லாம்? என்ன எதை வெல்ல முடியாதாட்டுது? ஒரு பக்கம் வறுமை நீங்க தீர்க்க முடியல, ஒரு பக்கம் கோபம், கொடுமையான கோபம் வருது. அதுவும் நான் தான்டா பாவின்னா. உனக்கு வர்ற கோபம் நான் தான். ஏன் உனக்கு இருக்க மூர்க்கா? அதுவும் நான் தான். நீங்கிறியே யார்னா? நான் முன் செய்த வினை தான். நான் மூர்க்கத்தனமாக இருக்கேன், அறியாமல் இருக்கிறேன், கோபமாக இருக்கிறேன், வஞ்சனையாக இருக்கிறேன், காமமாக இருக்கிறேன், இப்போ பொருள் நஷ்டத்தை உண்டு பண்ணுவேன், தொட்டது தொடங்கூடாமல் செய்வேன். இத்தனை வெல்லுவதற்கு என்ன பயணம்? வேறு வழியே இல்லை. எவன் வென்றானோ அவன் திருவடியை பற்றி நான் அலன்றி உன்னால் வெல்ல முடியாது. அப்போ உள்ளம் தூய்மையாக இருக்கு. நீ நினைச்சிட்டு இருக்க உள்ளம் தூய்மை. நீ உன்னை ஏமாற்றிட்டுருக்க. நான் தான் உன்னை ஏமாற்றிருக்கிறேன். ஏய் மனமே, நான் தான் மனமாக இருக்கிறேன். உன்னை ஏமாற்றுகிறேன். உன்னை உயர்ந்தவனாக உன்னை என்ன செய்கிறேன் நான்? அட பாவி, நான் கொடும் பாவியாச்சே, மூர்க்கத்தனமானவன், பொய் சொல்லுவேன், பொறாமைப்படுவேன், வஞ்சனை செய்வேன், இத்தனையும் செய்கிறேன். அத்தனையும் நான் நியாயம் நியாயம் என்று சொல்லிக்கிட்டே இருப்பேன்னா.
அப்போ என்னை நரகத்தை போட முடியும், உன்னை கடைசி ஒன்றும் உன்னை நரகத்தில் போனாமல் விட மாட்டேன்டானா. இப்போ நரகம் எது சொர்க்கதுன்னா, எதெல்லாம் அழியக்கூடியதோ அது நரகம், அழிவில்லாத ஒன்று தான் சொர்க்கம்னா. அப்போ உனக்கு கூடவே இருந்துக்கிட்டு நான் வஞ்சனை செய்வதான் என் வேலை. இந்த வஞ்சனை ஏயா என்னை மட்டும் வஞ்சனை செய், உன் கூடவே நீ செய்த வேண பயன். பெரியவர்கள் நல்லவர்களை திருவடியை பற்றாமல் இருந்ததுனால் உன்னை விடமாட்டேன், கடைசி ஒன்றும் உன்னை விடமாட்டேன். நீ எப்படி எப்படி இருப்பேன், நான் நோயாக இருப்பேன், வறுமையாக இருப்பேன், பகையாக இருப்பேன், இப்போ மகனுக்கும் பிரச்சனைக்கு அப்பன் தாய் தந்தைக்கு பிரச்சனை உண்டாக்குமே எல்லாம் விடாமல் செய்வேன். எனக்கு இருக்க மூர்க்கத்தன்னா அது நீ செய்த பாவம், கோபம் அது நீ செய்த பாவம், வறுமை நீ செய்த பாவம், பகைமே நீ செய்த பாவம், குடும்பத்து ஒற்றுமையில் நீ செய்த பாவம், உலகமே இருண்டு கிடக்க அது நீ செய்த பாவம். உலகமே இருண்டு கிடக்கா, அறியாமை உள்ளவனுக்கு உலகம் இருந்து தான் கிடக்கும், அறிவு உள்ளவனுக்கு உலகம் தெளிவாக இருக்குது. ஆக நம்மோடுவே இருந்து நம்ம வெஞ்சிக்கக்கூடிய மனசை புரிந்து கொண்டவன் உள்ளத்தால் பொய்யாது ஒழுகுவான். உள்ளத்தால் பொய்யாழுவதற்கு இதான் உபாயண்ணா, உள்ளம் தூய்மையாக வேண்டும். இதான் ஆரம்பத்திலிருந்து இதோடு சொல்லியிருக்கோம், உள்ளம் தூய்மைக்கு மனம் தூயார்க்கு எச்ச நன்றாகுண்ணா. வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமி, மற்றது வேண்டாமை வேண்டவது. தூய்மை என்பது அவாவின்மை, மற்றது வாய்மை வேண்டவர்ண்ணா. வாய்மை என்பது கடவுள், இப்போ சொல்கிறது வாய்மை என்பது கடவுள். கடவுள் அப்போ வாய்மை என்பதுக்கு உண்மை என்று பொருள் உண்டோ, கடவுள் என்று பொருள் உண்டு, இனிமை என்று பொருள் உண்டு, தேன் என்று பொருள் உண்டு, நன்மை என்று பொருள் உண்டு. எல்லா நன்மைகளும் வாய்மை உள்ளது, வே வாய்மை எனப்படுது. அது இங்கே என்ன சொல்கிறான், தூய்மை என்பது அவாவின்மை, மற்றது வாய்மை வேண்டவ உபாயம் சொல்லுவான் வள்ளுவன். தூய்மை ஆசையற்று இருக்குன்னா, சரி ஆசையற்று இருக்குன்னா அப்போ உடம்பு என்ன செய்வேன்னா, கொண்டு போகிறதா, இல்லை கொல்லாதே, கொல்லாமல் கொள்ளடாய் உடம்பை, வாய்மை. அப்போ காமம் பற்றினா, அப்போ தூய்மை என்பது அவா ஆசை என்பது. ஆசை எதுன்னா, நான் பொருளாதாரத்து ஞானிகள் பொருளாதாரத்தை உருண்டு பரலுவார்கள், கோடிக்கணக்கான பொருளை உருண்டு பரலுவார்கள், பற்று இருக்காது. பெண்ணும் மனைவி மக்கள் இருப்பார்கள், மனசிலே பற்று இருக்காது. வியாபாரம் செய்வார்கள், நாட்டம் இருக்காது. அரசியல் செய்வார்கள், அது மாதிரி பிடிப்பு இருக்காது. அப்படி பிரிப்பில்லாத ஒரு செயல்பாடுகள் எதுவோ அது மிகப்பெரிய வல்லமை. சார்ந்தே இருப்பான், சாராது இருப்பான், சேர்ந்தே இருப்பான், சேராது இருப்பான், கலந்தே இருப்பான், கலக்காது இருப்பான். அப்போ வாய்மை எனப்படி அது யாதொன்று தீமையில் சொன்னேன். இங்கே என்ன சொன்னார், தூய்மை என்பது அவாவின்மை, அவா என்ன ஆசை, அப்போ அதான் தூய்மை. அதுக்கு என்ன உபாயம்னா, வாய்மை வேண்டவரும் தலைவனை விரும்பினால் அன்றி, தலைவன் திருவடியை பூஜித்தால் அன்றி, ஒருவனுக்கு குணக்கெடுத்தீராகனா. குணக்கெடுத்தீராமென்றால் என்ன வரணும், பிறவி வருண்டா தம்பின்னா, பிறவி வெல்ல வகையே இல்லைண்ணா, வென்றவன் திருவடியை பற்றி கொள்ளடா மகனேன்னா. ஆக இப்படியெல்லாம் ஒரு பெரிய தத்துவம் இதுதான் வாய்மை தூய்மை. முற்று பெற்றவன் பேசுகின்ற கருத்துக்கள் இது, முற்று பெற்றால் இப்படி தான் பேசுவான், இடம் புரிந்து கொள்வான், எந்தெந்த வகையில் நமக்கு கேடு வரும் அவனுக்கு தெரிய வேண்டும். இல்லை நமக்கு தெரியாவிட்டால் எந்தெந்த வகையில் பிறவி வரும், எந்தெந்த வகையில் கேடு வரும், எந்தெந்த வகையில் நம்மளுக்கு சாவு வரும்னா, அதை புரிந்து அதை வெல்வது தான்ண்ணா. அப்போ இந்த கோபம் என்பது செயற்கையாக சேர்க்கண்ணா, மனித வர்க்கம் தோன்றியிலிருந்தே கோபம் இருக்குது, மனித வர்க்கம் தோன்றியிலிருந்தே பசி இருக்குது, மனித வர்க்கம் தோன்றியிலிருந்தே காமம் இருக்குது, கொணைக்கேடு இருக்குது. சரி, இந்த கொணைக்கேடு இப்படியா வெல்ல முடியுண்ணா, வேறு வழியே இல்லடாண்ணா. ஆக வினைதான் என்ன செய்யும், வினை என்ன செய்யும், தற்காரிகள் தடவை தற்காரிகள் நல்ல பேச்சே கேட்காது, நல்ல ஒரு பேச்சே கேட்காது, நல்ல பாடலே கேட்காது. இது இனிமையான பாடல் திருமந்திரம் அருள்பா இது போன்ற நூல் கேட்பானா பாவி, உடனே அவனாக கேட்கான், ஏழையா பாட்டு கேட்கணும்னா அவனாக கேட்காம இருக்கான் பாவி. உடுத அவனை பெரியவங்க பாட்டெல்லாம் கேட்டு ஞானிகள் திருமந்திரத்தை அல்லது திரு அருள்பாவையோ அல்லது எந்த பாடல் பெரியவங்க பாட்டை கேட்கணுங்கிற எண்ணமே இருக்காது பாவிக்கு. ஏன் அவனை மட்டும் கேட்க விடலாம், அவன் செய்த பாவம் அவனை கேட்க முடியவில்லை. ஏன் அந்த காதல் பாட்டு மட்டும் விரும்பி வைக்கிறான், அதான் வினை அவனுக்கு. காமத்து உண்டு பண்ணுகிட்ட பாட்டை விரும்பி கேட்கின்றான், பிறவி பிணிக்கு மருதாக இருக்கக்கூடிய திருமந்திரத்தையே அருள்பாவையோ கேட்க மாட்டான், ஏன் அவன் செய்த பாவம். அதுக்கு என்ன வேற வழியே இல்லை, அதான் செய்வான் அவன். அப்போ நல்லவர்கள் எப்படி எதுக்கு அப்புறம் அவர்கள் இப்படி அவர்கள் தலையெழுத்து இப்படி தானே இல்லை, இருக்கு தலையெழுத்தை மாற்ற முடியும். கேட்பானோ பாவி, தினம் பூசிப்பானோ, வேலை 24 மணி நேரம் வேலை இருக்குமா, ஒரு 10 நிமிஷம் தியானம் செய்யுச்சுன்னா எனக்கு வேலை அதிகமாக இருக்குண்ணா. ஏன் அவனை மட்டும் அப்படி போட்டு ஆற்றி படிக்கிறான், அவன் வேணா அப்படி தான் இருப்பான். அவனுக்கு எப்படி உள்ள தூய்மை வரும், உள்ள தூய்மை இருக்க முடியுமா, உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின், உள்ளத்தால் பொய்யாது ஒழுகுன்னா சின்ன விஷயம் அல்லது, பெரிய மனிதன் பேசியிருக்கிறான் உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின். அப்போ உள்ளத்தால் பொய்யாது ஒழுகுனா எதுவும் பற்றற்று இருக்க வேண்டும். அப்போ பற்றற்று இருக்கணும், காட்டுக்கு போகிறதானே, காட்டுக்கு போவானே வீட்டிலே இருக்கலாம்,
பற்று அற்றவன் வீட்டில் இருப்பான், எல்லா வேலையும் செய்வான். பெற வேண்டியது பெற்றான், அறிய வேண்டியது அறிந்தான், செய்ய வேண்டியது செய்தான், வெற்றிகரமாக முடித்து விட்டான். அவன் தான் உள்ளத்தால் பொய்யாது ஒழுகுனான். அப்போ இந்த வாய்ப்பு மனிதவருக்கு எப்படி பெறுதுன்னா, புரிந்து கொள்ளுங்கள், தினம் தானே தினம் தியானம் செய்ய விட்டு விட்டால் போச்சு. பெண்களாக இருந்தாலும் சரி, தூரம் ஆயிட்டியா கவலைப்பட தண்ணி தலை குத்திட்டு தூய்மை பூஜை செய்யினான். தூய்மை என்ன, தூய்மை என்பது அவாவின்மை, மற்றது வாய்மை வேண்டன. நீ என்ன குளித்தாலும் சரி, குளுக்கா விட்டாலும் சரி, இல்லை எடுத்திருந்தாலும் சரி, ஆண் பெண் உறவாக இருந்தாலும் சரி, ஒரே அடி விட்டுறா. எவன் தூய்மையானவனோ நாமத்தை சொல்லிட்டு அகத்தீஸ்வரா அகத்தீஸ்வரா நந்தீசா திருமதேவன் சொல்லிக்கிட்டே போடான். இப்படி சொல்லிக்கிட்டே போகும்போது என்ன செய்யும், வாய்மை வேண்டவரும். பெரியவங்களை பூஜை செய்ய பூஜை செய்ய தான் ஒருவனுக்கு தெளிவடையும். இல்லைன்னு சொன்னால் என்ன செஞ்சாலும் அசைக்க முடியாது, அவனை அவனை திருப்பவே முடியாது, அவன் அதுலேயே சுற்றிட்டு இருப்பான். ஒரு பாவம் செய்வான், ஒருவன் பொருள் பொருளாதாரத்தை பற்றி பொருளாதாரத்தை விரும்புவான், பொருளாதாரத்தை கவருவான். பொருளாதாரத்தை மற்றவன் வஞ்சித்து வாங்கினாலே வந்து இது வேணா வரப்போகுதுன்னு அர்த்தம். அந்த பாவம் என்ன செய்யும், உன்னை சூழ்ந்துக்கும். சூழ்ந்துக்கிட்டு என்ன செய்யுன்னா, நல்லதே சித்திக்கோடாமல் செய்யும். ஒரு பாவம் மேலும் அறியாமை உண்டு பண்ணும், ஒரு பாவம் செய்தால் மேலும் அறியாமை உண்டு பண்ணும். மறுபடியும் பாவம் செய்வான், மறுபடியும் அறியாமை உண்டு பண்ணும், மறுபடியும் பாவம் செய்வான். பாவம் செய்ய 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 நற்காரியத்தை சிந்திக்கவே விடாது. பாவம் செய்ய செய்ய எந்த செயலும் அவனுக்கு புரியாமல் செய்யும், இருட்டில் கிடப்பானவன். இத்தனை வெளிச்சம் இருக்குது, இத்தனை வெளிச்சத்தில் இருக்கிற அவன் அவனை மட்டும் இருட்டிலே கிடப்பான், சிந்தனை தெளிவற்று இருப்பான். நல்ல சிந்தனை இருக்காது, தய சிந்தை இருக்காது, போட்டு உடட்டிக்கிட்டே இருப்பான். கடைசி வரலும் எது அது கெடுதலோ அதை செய்து வெற்றிகரமாகவே முடித்து சாவாண்டானான். என்ன ஐயா இதுக்கெல்லாம் உபாயம், மனித வர்க்கத்துக்கு ஒரு உபாயம் இல்லையோ? இருக்கடா, யாரா கேட்பான், யார் கேட்பார், கேட்பானோ பாவி? கேட்கவே மாட்டான், கேட்காமலேயே கடைசி வரலும் வெறுங்கையாக போவான். அதுக்கு என்ன உபாயம்னா, தலைவன் ஆசி பெற வேண்டுமென்றால் மாதம் அஞ்சு பேருக்கு அன்னதானம் செய். தலைவன் ஆசி பெற வேண்டால் காலை மாலை தியானம் செய்தே ஆக வேண்டும். தலைவன் ஆசி பெற வேண்டால் திருக்குறளோ திரு அருப்பாவோ மந்த் திருமந்திரத்தையோ படிக்கத்தான் வேண்டும். படிக்க விட மாட்டேங்குதே பாவி, நான் போய் மூட்டிக்கிட்டு கிடறானா, போய் மூட்டிக்கிட்டு போ, நரகத்தை கடந்துடுறா, நரகத்தை கடந்துட்டு போ. என்ன வா என் நீ, உனக்கு எதோ இதுவே பிடிக்கலையே, திருமந்திரத்தை பத்து நிமிஷம் படிக்க போ, அருப்பா பெரியவன் உள்ளவா, எவன் உள்ளத்தால் பொய்யாது உலகன், உள்ளத்தை தூய்மைப்படுத்தியவன், காமத்தை வென்றவன், பொருளாட்சி வென்றவன், விகாரமற்றவன், குணைக்கடையெல்லாம் பொடி பொடியாக்குனவன் எழுதிய நூல்கள் திருக்குறள் வந்தது அறுப்பாளா படிப்பையோ பாவி? அது அதை பற்றி சிந்திக்கதான் அவன் முடியுமா? கேட்க மாட்டியே, கேட்க விடுமா உன்னை? எப்படி தான் உள்ளத்தால் பொய்யாது ஒழுகிறது, எப்படி உலகத்தால் உள்ளத்தான் இருக்குதுன்னா, இதெல்லாம் மிகப்பெரிய போராட்டத்தில் இருக்குது இந்த மனம், மிகப்பெரிய போராட்டம். அப்போ மிகப்பெரிய போராட்டம் எப்படி செய்யணும், நீ சிறு சிறு முயற்சியை எடு. பெரிய போராட்டம் இல்லை, திடீரென்று தாண்ட முடியாது. யாருமே பெருமாமலைக்கு போனால் 2000 படி மேலே கடந்தான் போகணும். அணுவாக பேசி நல்ல சிந்தனை, நல்ல செயல், சான்றோர் நட்பு, தினம் தியானம் படுத்தல், தின திருமந்திரம் கேட்டல், இப்படியே பாடல் கேட்கறது. இப்படி பாடல் கேட்டாலே வினை தீரும். அருள்பாவையோ திருமந்திரத்தை பாடலுக்கு ரசித்து கேட்டாவே வினை தீரும். நீங்கள் ரசிக்க விடுமா உடனே, அது அந்த பாட்டை கேட்கும்போது ருசிக்கும், இது கசக்கும், இதுதான் அவனுடைய வினை. அப்போ இப்படி உள்ளத்தால் பொய்யாது ஒழுகுன்னா, ஆக ஞானிகள் இப்படியாக வாழ்ந்திருக்கிறார்கள், தொடர்ந்து செய்து பாடுபட்டிருக்கிறார்கள், போராடி இருக்கிறான். யாரோடு போராடிருக்கிறான், வினையோடு போராடுகிறான். வினை என்பது என்ன, உனக்கு தான் தீமை எது உண்டு பண்ணோ அது வினையோடு போராடி இருக்கிறான். வினை என்பது மனமாக இருக்குது, மனைவியாக இருக்குது, பிள்ளைகளாக இருக்குது, தாய் தந்தையாக இருக்குது, பகையாக இருக்குது, வறுமையாக இருக்குது, நோயாக இருக்குது. வினைனா போராடிக்கிட்டே இருக்கிறான், போராட்டம் வேண்டும், தொடர்ந்து போராடி இருக்க வேண்டும். ஒரு தொடர்ந்து ஒரு சிற்பம் செய்ய வேண்டால், கற்றலை செய்ய வேண்டால் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சுற்றில் அடிபட வேண்டும். சுற்றில் அடிபடாமல் ஒரு சிற்பம் ஆகாது, ஒரு சிலை உருவாக்க முடியாது. மாதிரி மனம் என்று சொல்லப்பட்ட கரடுமுரடான இந்த கருங்கல்லை உடைத்து உடைத்தெறிய வேண்டும். அது இப்படியா எந்த சுற்றியில் கொண்டு உடைக்கணும், புண்ணியமும் பூஜை என்ற சுற்றியில் கொண்டு தான் அந்த மனசை கருங்கல்லை உடைத்தெறிய வேண்டும். கருங்கல் மனம் இந்த இரும்பு கொண்டிருக்கும், அந்த கருங்கல்லை உடைக்க வேண்டும், அது கனியாக்க வேண்டும், கல்லை கனியாக்க வேண்டும். அந்த கல் இதயத்தை கல்லாக்கு, இதயமே கல்லாக இருக்குது. அந்த இதயத்தை கரைப்பதற்கு ஒன்றே ஒன்று தியானம், தியானம்தான். ஆகவே வாய்மை வேண்டும், வாய்மை. வள்ளுவன் சொன்னான் வாய்மை 30வது அதிகாரம், மனத்தோடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானம் செய்வார் தலைன்னா. மனசு உள்ளமும் தூய்மை, மனத்தோடு வாய்மை மொழியன், உள்ளமும் தூய்மை, பேச்சும் தூய்மை, மனமும் தூய்மை சொல்லியிருந்த எல்லா நன்மை உண்டாகின, எல்லா நன்மை உண்டிருந்த. அடுத்து இன்னொரு பாடல் இருக்கு, பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பிற செய்யாமை செய்யாமின் நன்றுனா.
இது யோகிகளுக்கு மட்டும்தான் தெரியும் ரகசியம், ஒரே ஆசிரியர்கள்கிட்ட நெருங்க முடியாது. பொய்யாமை பொய்யாமை ஆற்றின், பொய்யை பொய்யாக்குதல். இப்போது ஒரு கவர்ச்சிக்காரான இப்போ ஒரு அழகில் பெண்ணு பொய்யா மெய் தான் பார்க்குற மாதிரி இருக்குந்தான். இந்த உடம்பு பொய்யா மெய்யா மெய் தான். பொய்யை பொய்யாக்கணும், பொய்யாமை பொய்யாமை ஆற்றின், ஆற்று தான் செயல்படுது. உடம்பு பொய், அதுக்குள்ளே மெய் இருக்குல்லவா, மிக பிரம்மாண்டமான ஒரு அற்புத சக்தி உதஞ்சி உள்ளே உடம்புக்குள்ளே மனசுக்குள்ளே புதஞ்சிருக்குல்லவா, அதை தட்டி எழுப்பணும்னா புறமாகிய பொய்யை பொய்யாக்க வேண்டும், உமையை நீக்க வேண்டும். அப்போ உமையை நீக்கினால் அங்கே அரிசி இருக்கும். பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பரை செய்யாமை பொய்யை பொய்யாக்குதல், இந்த பொய்யை பொய்யாக்க வேண்டும். பொய் என்பது இருட்டு, அது பொய் என்பது பாவம், பொய் என்பது அறியாமை, பொய் என்பது காமம், பொய் என்பது அழகு பொருள், பொய் என்பது பொருள், பொய் என்பது எல்லாம் உலகமே பொய் தான், அதை பொய்யாக்க வேண்டும். பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பரை செய்யாமை செய், எந்த லட்சியத்துக்காக நீ வாய்மையை மேற்கொண்டாயோ, எந்த லட்சியத்தை அடைவதற்காக நீ முயற்சித்தாயோ, அந்த லட்சியம் பொய்யை பொய்யாக்குதல், உடம்பை பொய்யாக்குது, உடம்பு பொய் தான், அதை பொய்யாக்க வேண்டும். அப்போ உள்ள மெய் இருக்கல்லவா, நெல்லுக்கு நெல் என்ற பேருக்கு உமினால் வந்தது, நெல் நீங்கி விட்டால் அரிசி என்ற பேர் வருதல்லவா, அப்போ நெல் என்று சொல்லப்பட்ட உமியை நீக்கினான், உடம்பு என்று சொல்லப்பட்ட காமத்தை தேகம் நீங்கிவிட்டது, உண்மை இருந்தது. பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பரை செய்யாமல் செய்யணும், மற்ற அறம் தேவையில்லை, எந்த லட்சியத்துக்காக நீ அறம் செய்தாயோ அது தேவையில்லை, வென்று விட்டாய். இதான் வள்ளுவன், அது பெரிய ரகசியம், அதெல்லாம் புதஞ்சிருக்கும். ஆக உலக மக்கள் எல்லாம் ஒரே அமைப்பு தான், இந்த மாதிரி எல்லாம் ஒரு தத்துவம் இருக்கு. மையாடும் கண்ணியும் மைந்தரும் வாழ்வும் மனையும் செய்ய செந்தி ஐயானின் மாயிகை ஒரு வழி தோட்டம் பட்டம் தான் சொல்வார். ஆக மையாடும் கண்ணியும் மைந்தரும் வாழ்வும் மனமும் செந்தி ஐயானின் மாயிகை உறவி தோற்றம் மெய்யாய் இருந்தது, நாட்செல்ல நாட்செல்ல வெட்டரும் பொய்யாய் பழங்கதையாய் பொய்யாய் போனது வேணார். ஆக காணுகின்ற உலகம் அத்தனையும் பொய் இல்லை இல்லை, மெய் மெய் என்றால் இது நீடித்திருக்க வேண்டுமல்லவா, ஒரு பெண் அழகாக இருக்கிறான், ஒரு இளம் மாளிகன் அழகாக இருக்கிறான், நீடித்திருக்க வேண்டுமல்லவா, அப்போ பொய்யா மெய்யண்ணா, பொய். அப்போ நடமாடி இருக்கானே அதுவும் பொய், பேசிகிட்டு இருக்கானே அதுவும் பொய், செய்திருக்கானே அதுவும் பொய். அப்போ எதையும் மெய்யண்ணா, அதனுள்ளேயே ஒரு மெய் இருக்கு, அதுதான் அந்த மெய்யை அறிந்தவன் தான், அந்த மெய் தான் உலக. உலகம் என்பது இன்றைக்கு மலர்ந்து கொத்து கொத்து கொத்தாக மலர்ந்திருக்கும், நாளையெல்லாம் பூமியை உதிர்ந்து கிடக்கும். அப்போ கொத்தாக இருப்பது பொய்யோ வீழ்ந்து விட்டது பொய்யோண்ணா, கொத்தாக இருப்பதும் பொய் தான், வீழ்ந்து விட்டதும் பொய் தான், மருவாக இருப்பதும் பொய் தான், மலராக இருப்பதும் பொய் தான், பூவாக இருப்பதும் பூவாக இருப்பதும் பொய் தான், பிஞ்சாக இருப்பதும் பொய் தான், காயாக இருப்பதும் பொய் தான், பழமாக இருப்பதும் பொய் தான். அப்போ எது மெய்யின்னா, இதுக்கு காரணமான ஒன்று எதுவோ அதான் மெய்யின்னா. உடம்பு பொய்யா மெய்யா, பொய் தான், அறிந்தவருக்கு அது மெய் தான். ஊத்த சலரம்படி என் கண்ணம்மா ஒப்பியிருந்தா பாண்டமடி, ஊத்த சலரம்படி என் கண்ணம்மா ஒப்பியிருந்தா பாண்டு பார்த்த பேருக்கு ஊற்றலாம். இந்த உடம்பு உப்பில் இது உடம்பு ஊத்த உடம்பு தான். ஆக இந்த உடம்பை பொய்யை பொய்யாக்குறதல், ஆக இந்த உடம்பை மாற்ற கற்றுக்கொள்ள வேண்டும். மாற்ற கற்றுக்கொண்டவனுக்கு அந்த வாய்ப்பு இருக்குன்னா. ஆகவே பெரிய விஷயத்தெல்லாம் ரொம்ப பேசக்கூடாது, என்ன பேசுறனே தெரியாது, இன்னமும் பேசிகிட்டு இருக்கிறார். ஆக உடம்பு பொய் தான், உள்ளே மெய் இருக்கு, இந்த உள்ளே மெய் என்பது ஜோதியாக இருக்கு, அழியாதது. அது அழியாத ஒன்றை அது அந்த அழியாத ஒன்றை கைப்பற்ற வேண்டும். அந்த அழியாத ஒன்றை கைப்பற்றுவதற்கு தான் அந்த அதிகாரத்தெல்லாம் வச்சுருக்கான் வள்ளும். ஆக காண்பன் அனைத்தும் அனித்தியமே, அது காரணமான ஒன்று, இரண்டரை கலந்தே இருக்கும், இரண்டரை கலந்தே இருக்கும். ஒன்று பொய்யுக்குள் மெய் இருக்கும், பொய்யுக்குள் மெய் இருக்கும், பொய் நீங்கி விட்டால் மெய் வெளிப்படும். பொய் என்பது இருட்டு, பொய் என்பது இது நரகம், உண்மை என்பது சொர்க்கம், அது வெளிச்சம். ஆக ரெண்டு நம்மளும் இருக்குது, ரெண்டு நம்ம உள்ள இருக்குது, பொய் மிகுந்து இருக்கும், பொய் மிகுதியாக இருக்கும், பொய் மிகுதி இருந்தால் அறியாமல் இருக்கும், பொய் மிகுந்து இருந்தால் இதயத்தில் தூய்மை இருக்காது, இருள் சூழ்ந்திருக்கும். ஆக ஞானிகள் இப்போ பூஜை செய்கிற நோக்கமே பொய்யை பொய்யாக்குதல், பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பரை செய்யாமை செய்யாம நன்றன. ஆக பொய்யை பொய்யாக்க வேண்டும். கிடைத்தறிக்கை மாடு பிறவி கிடைத்திருக்கு மனித வர்க்கத்துக்கு, கிடைத்தறிக்கிற மாடு என்னையா அந்த பிறவியில் அற்புதம்னா, பொய்யுக்குள் மெய்யை வைத்திருக்கிறான், அற்புதமான செயல் செய்திருக்கிறான், பொய்யுக்குள் மெய்யை வைத்திருக்கிறான். அது எப்படி தட்டி எழுப்புதுன்னா, மெய் அந்த மெய்யை தட்டி எழுப்பதற்கு பொய் உடம்பு அவசியமாகும், புரிந்து கொள்ள வேண்டும். பட்டினி போடாதே, இந்த உடம்பை பட்டினி போட்டு கொண்டு விடாதே, உணவும் கொடுக்க வேண்டும், உயிரையும் வளர்க்க வேண்டும்,
தூய்மையான உணவு, சுத்த சைவ உணவு கொடுக்க வேண்டும். உடம்பை வளர்க்க வேண்டும். உடம்பு ஏன் வளர்க்க வேணாம்? உயிருக்கு பாதுகாவலம். உயிரை காப்பாற்ற வேண்டாம். உடம்பு அவசியம். பட்டினி போட்டு கொண்டு விடாதே. பட்டினி போடாமல் தூய உணவு கொடுத்து உடம்பை காப்பாற்று. உடம்பை காப்பாற்றுனா உயிருக்கு பாதுகாப்பு. உடம்புக்கு பாதுகாப்பு, உயிருக்கு பாதுகாப்பு. உடம்பு உயிரை காப்பாற்றினால் நீடி ஆயுள் பெறுவிருக்கிறேன். நீடி ஆயுள் எதுக்குன்னு கேட்டான். இதை மனைவி மக்களோடு கொஞ்சுவதற்கா? இல்லை, மனைவி மக்கள் கொஞ்சுவது அதுக்கும் வேண்டும். நீடி ஆயுள் பெறுவது மென்மேலும் தவமும் தானமும் செய்து ஜென்மத்தை கடத்திட்டதான் மெய்யுணர் உடம்பு. அது பொய்யை பொய்யாக்குதல் வேண்டும். கிடைத்திருக்க மாண்டிப்பிறவி ஆரறி உள்ளவன் இவன். அதுக்குள்ளே அற்புதம் தங்கியிருக்கு, அற்புதமான சக்தி தங்கியிருக்கு. தட்டி எழுப்ப முடியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்கிறோம். என்னை முற்பட சொல்கிறேன், உள்ளே இருக்கின்ற மெய்ய ஜோதியை தட்டி எழுப்ப வேண்டும். அந்த ஜோதியை மூடிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஜோதியை இருள் சொந்து மூடிட்டு இருக்கிற அந்த மாயையை நீக்க வேண்டும். மாயை நீப்பதற்கு ஒரே வழி தியானம். தியானம் என்று சொல்லி வள்ளுவ பிரமான் முற்று பெற்ற முனிவன் என்பதனாலே எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்குன்னா. ஆக எல்லா விளக்கும் விளக்கல்ல, எத்தனை விளக்கு இருக்கலாம், அதாவது காலத்தால் அழிஞ்சு போகும். இதெல்லாம் கரண்ட் இல்லைன்னா போயிடும். உள்ளத்தாலோ எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்குன்னா. இதயம் தூய்மையாகிவிட்டது. இதயம் தூய்மை மட்டும் எப்போதுமே அங்கே எல்லா நன்மதி உண்டாக்கும். இதய தூய்மையை கெடுப்பது தேக குற்றமா, பெண் குற்றமா, ஆண் குற்றமா, இரவு குற்றமா, பகல் குற்றமா, எல்லாம் மாசுகிறது. ஆக உள்ளத்தை மாசுபடுத்து, உள்ளத்தை தீமைப்படுத்துவது ஒன்றே ஒன்று, அது தெளிந்த அறிவு. தெளிந்த அறிவை மாசுபடுத்துவது வினை. வினை என்பது காமதேகம். அது வினையை வெல்ல முடியாது. காமத்தை வெல்ல முடியுமா? அப்போ காமத்தை வெல்லனா பசி வெல்லணும். பசியை வெல்ல முடியல. பசியை வென்ற பசி இல்லைன்னா என்னவான்? செத்து போவான். சாப்பிட்டா காமம் வந்துடும். சுற்றி சுற்றி ஐயா திரும்ப திரும்ப பேசுகிறேன், வேறு வழியே இல்லை. இதுதான் மனிதவுடைய தேகம். இப்பேற்பட்ட காமதேகத்தில், கொடுமையான காமதேகத்துக்குள் அற்புத சக்தி பதிவுண்டு கிடக்கு. அது ஞானிகள் ஆசை இல்லாமல் முடியாதுன்னு சொல்லி நாம் எல்லாம் போராட வேண்டும். வாழ்க்கையிலே தினமும் போராடிக்கிட்டே இருக்க வேண்டும். தினமும் போராடணும். காலை எந்திரிக்கணும். காலை எந்திரிக்கும் போதே 10 நிமிஷம் அருள்பா படிக்கணும், திருவாசகத்தை படிக்கணும், தாய்மான சாமிகளை படிக்கணும், திருக்குறளை படிக்கணும். படிக்கும்போது எந்திரிக்கும் போதே அகத்தீஷா நந்தீஷா திருமா தேவான் எந்திரிக்கணும், நாமத்தை சொல்லி எந்திரிக்கணும். பிறகு 5 நிமிஷம் படிக்கணும். அது குளிச்சுக்கிட்டே படிக்கலாம், அப்படின்னு இருக்காது. காலக்கடனை முடிக்கணும். காலக்கடனை முடிச்சுட்டு முடிக்கும் போது தீபம் வச்சுக்கலாம், வாய்ப்பெல்லாம் அதை பற்றி. காலக்கடனை முடித்து திரு அருப்பாவே திரு அருப்பாக படிப்பதற்கு லகுவாக இருக்கும். திருவாசம் பண்ணியிருக்கான். எந்த நூல் படிக்க லகுவாக இருக்கும் அது படிக்கலாம். அது கடினமான நூல்லாம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. படிக்கலாம் முடியும், கல்வி உள்ளவன் படிக்கலாம். ஆக படிக்கிறான், 10 நிமிஷம் படிக்கிறான். ஒரு 5 நிமிஷம் அகத்தீஷா நந்தீஷா திருமல தேவா ராமலிங்க சாமிகளே, மாணிக்க வாசகா தாய்மார் சாமிகளே, பட்டத்தாரையா பத்திரிகைநாதரே, திருஞான சம்பந்தரையா, திருநாவுக்கரசரையா, பதஞ்சலி முனிவா, அருணகிநாதா, அத்திரி மகரிஷியா, இப்போ சுந்தரமூர்த்தி அண்ணனாரியா, பகல் சோழனரையா, சுந்தரானந்தரையா, குமரகுருவரனே, நந்தீஷா, அகத்தீஷா, சர்க்குருநாதா, ஃபாயானா, இவளை பற்றி எதுக்கு கூப்பிட்டேண்ணே? எம் தடுமாறிக்கிட்டு இருக்கேன் ஐயா, ஒன்றுமே புரியாத தடுமாறுறேன். ஏதோ உன்னோட படிக்கிறதுக்காவது வாய்ப்பு கிடைச்சதே. எத்தனையோ புண்ணியவான்கள், எத்தனையோ பாவிகள் உன்னை ஆசி பெற்று சித்தி பெற்றிருக்கிறான். எத்தனையோ பாவிகள் உன்னுடைய வினை அவன் வினை தீர்த்து வெற்றி கண்டிருக்கிறான். உன்னோட தொடவே யோகியதெல்லாம் இருந்தது. எத்தனையோ மனிதர்கள் ஞானிகளோட தொடவே யோகியதெல்லாம் இருக்கான். எனக்கு தொடுதற்கு வாய்ப்பு கொடுத்துருக்கேன். தொடுதற்கு வாய்ப்பு கொடுத்ததே நான் புண்ணியம் செய்திருக்கேன். தொடுதற்கு படிக்கிறதுக்கு அதோட வாய்ப்பு இருக்கேன். அதை பற்றி உணர்வதற்கு அதோட வாய்ப்புண்ணா. உணர்ந்ததை பற்றி பின்பற்ற அதோட வாய்ப்பு இருக்குண்ணா. பெரியவங்களை தொடுவதும் படிப்பதும் பேசுவதும் புண்ணியமாகும். அது 10 நிமிஷம் நூல், 5 நிமிஷம் நூல் படிக்கிறோம், ஒரு 5 நிமிஷம் நாமத்தை சொல்கிறோம், கடமை செய்கிறோம், எல்லா நன்மைகளும் உண்டாகும். பெரியோர்கள் திருவடியை பூஜித்தார். நாமத்தை சொல்லி காலையில் எழுந்திரிக்கும் போதே இது குளிச்சுட்டு காலை கடன் முடிச்சுட்டு சாஸ்தாங்க, ஆண்கள் என்றால் சாஸ்தாங்கம் மிகுந்து வணங்க வேண்டும், பெண்கள்லாம் மண்டிக்கிட்டு வணங்க வேண்டும். இப்படி வணங்கி ஆசி பெற்று வந்தால் உள்ளம்பு தூய்மையாக இருக்கும், வறுமையெல்லாம் வாழ்வு வரும், வினையை வெல்லலாம். நான் தான் சொன்னேன், வினையை பலமுகமாக சொல்லியிருக்கிறேன். வினை பிறந்தால் எந்த காரியம் செய்ய முடியாது. வினையை விழலாம், நல்லபடி அமையும், நட்பு பெருகும், உயர்ந்த சிந்தனை வரும், உடல் ஆரோக்கியம் இருக்கும், எல்லா காரியமும் நல்லபடி நடக்கும் என்று சொல்லி அவரவர்கள் ஜென்மத்தை கடத்துவதற்காக வள்ளுவன் சொல்லியிருக்கிறான். ஆகவே இந்த சங்கம் உண்மையான சங்கம், தூய்மையான சங்கம். ஆசான் ஞானபடியை நடத்தி வருகிறான். ஞானிகள் நடமாற்றுகிற சங்கம், நடத்துகின்ற சங்கம் தூய்மையாக தான் இருக்கும். ஆக நான் போதிய கல்வி இல்லாதவன், நான் சொல்லுவதில் சில குறை இருக்கதான் செய்யும், சில குறைகள் இருக்கதான் செய்யும். கட்டுவந்த பெரியோர்களும் தாய்மார்களும் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று திருவடி வணங்கி முடிக்கையின் வணக்கம்.